Hi friends, welcome back to my exam challenge. So, in this video, we will talk about TNUSRB. This is the result. So, for me, I am going to go to the other side. விழுப்புரத்தில் 763 பேர், கடலூரில் 475 பேர், வேலூரில் 1019 பேர். ஸோ அதிகமாக செலக்டாக இருக்கிற மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் தாங்க. வேலூரில் தான் வந்து அதிக கேண்டிடேட் செலக்டாக இருக்காங்க, ஓகேங்களா. திருவண்ணாமலையில் 244 பேர், தருமபுரியில் 514 பேர், கிருஷ்ணகிரியில் 125 பேர், சேலத்தில் 351 பேர், நாமக்கல்ல 215 பேர், ஈரோட்டில் 106 பேர், திருப்பத்தூரில் 55 பேர், நீலகிரியில் 16 பேர். ஸோ அதே மாதிரி ரொம்ப லோயஸ்ட்டாக செலக்டாக இருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தாங்க. திருச்சியில் 331 பேர், அரியலூரில் 136 பேர், கரூரில் 102 பேர், புதுக்கோட்டையில் 230 பேர், தஞ்சாவூரில் 113 பேர், நாகப்பட்டினத்தில் 67 பேர், திருவாரூரில் 70 பேர், மதுரையில் 574 பேர், விருதுநகரில் 343 பேர், ஓகேங்களா. ஸோ திண்டுக்கல்லில் 258 பேர், தேனியில் 143 பேர், ராமநாதபுரத்தில் 269 பேர், சிவகங்கையில் 239 பேர், திருநெல்வேலியில் 565 பேர், தூத்துக்குடியில் 300 பேர், கன்னியாகுமரியில் 164 பேர். ஸோ ஆக மொத்தம் 8789 பேர் தேர்வாகியுள்ளனர், ஓகேங்களா. ஸோ ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க 8789 பேருங்க. இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மந்த் லாஸ்ட் வீக்லேங்க எல்லாருக்கும் வீட்டுக்கு லெட்டர் வந்து மெடிக்கல் லெட்டர் பண்ண சொல்லுவோம். ஸோ மெடிக்கல் லெட்டர் வந்து எல்லாருமே வந்து பாஸ் தாங்க. மெடிக்கல் வந்து டஃபாலாக இருக்காதுங்க, ஏன்னா 1:1 டேஸ் தான் இருப்பாங்க. இது வந்து யாரும் கழிச்சு கட்டலாம் வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரைனிங் போயிடுங்க மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே, ஓகேங்களா. மார்ச் மாதம் எல்லாருமே நீங்கள் ட்ரைனிங்கில் இருப்பீங்க. அதே மாதிரி இப்போது சமீபமாக பாலிமர் நியூஸில் ஒன்று பார்த்தாங்க, ஏதோ ஒரு ரெண்டு கேண்டிடேட் ரிட்டன் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணலையா ஃபைனலாக, ஓகேங்களா. ஃபைனல் ரிசல்ட்டில் அவங்களோட ரெண்டு பேர் வந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியலைங்க, அதை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க, ஓகேங்களா. ஸோ நான் மறுபடியும் சொல்ல விரும்புறது என்னன்னா, ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு சரிங்க, நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் அதில் போட்டு கண்டிப்பாக போலீஸ் ஆகலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோ இதை பற்றி போடுங்க அது மாதிரி தான் தேவைப்படுச்சு, அதுக்கும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை எக்ஸாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.